18 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவுத்து விட்டா ஓடக்கூடிய ஃபிலிம் ரோலால எடுக்கப்பட்ட படமா ஓப்பன்ஹைமர். நிஜமாவே அணுகுண்ட வெடிக்க வச்சு அதை காட்சிப்படுத்தி இருக்காரா கிறிஸ்டோபர் நோலன். பகவத்கீதையை படிச்சுட்டு தான் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு இயக்குனர் சொல்றாருன்னா பகவத்கீதைக்கும் அணுகுண்டுக்கும் என்ன தொடர்பு? கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எதுவுமே இல்லாமல் எடுக்கப்பட்ட இந்த நூற்றாண்டின் சிறந்த படம் ஓப்பன்ஹைமர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 20வது நூற்றாண்டோட சிறந்த வில்லன் தான் இந்த படத்திற்கான ஹீரோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். உலகத்திலேயே புத்திசாலித்தனமான திருடர்கள் யாருன்னு கேட்டால் யூதர்களை தான் சொல்லுவாங்க. ஜெர்மன் அப்படிங்கிறது அவங்களுடைய தாயகமாக இருந்தாலும் அந்த ஊரில் இருந்து அந்த நாட்டில் இருந்து வெவ்வேறு காலனியாக வெவ்வேறு இடங்களுக்கு ஆடு மேய்ச்சிட்டு போய் கூட்டம்தான் யூதர்களின் கூட்டம். ஆனால் அந்த புத்திசாலித்தனமான காக்காக்கள் இஸ்ரேலில் போய் இன்றைக்கி குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காக்காக்கள்லையே வந்து மூக்கு பொடப்பாக இருக்கக்கூடிய காக்காக்கள் எல்லாமே குடும்பி வச்சுக்கிட்டு நம்ம ஊர் பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனமான காக்காக்கள் என்ன பண்ணுறாங்க, யார் யூதர்கள், டைரக்டாக ஜெர்மனிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் இருக்காங்க. அப்படி அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த அந்த புத்திசாலித்தனமான காக்காக்களின் வம்சங்களில் வந்த ஒரு நபர் தான் ஓப்பன்ஹைமர். அவங்க அப்பா ஒரு ஜவுளி வியாபாரி, 19th செஞ்சுரியில் அமெரிக்காவில் இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு செஞ்சுரியிலையுமே அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. ஒன்று மக்கள் அடித்து துரத்துவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா புத்திசாலித்தனமான காக்காக்கள் எவ்வளவு காலம் அந்த ஊரில் வாழ முடியுமோ அவ்வளவு காலம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்களையும் மக்களையும், குறிப்பாக நம்ம ஊரில் கடவுள்களையே ஆட்டை போடக்கூடிய அளவுக்கு திறமையான திருடர்கள் தான் யூதர்கள். இப்படி யூதர்களுடைய வம்சாவளியாக வந்த ஓப்பன்ஹைமர் புத்திசாலித்தனமான காக்காவாக வளர்றார். ஒரு பீரியடில் அவருடைய புத்திசாலித்தனத்தை எங்கே போய் பயன்படுத்துகிறாருன்னா தன்னுடைய ஆசிரியரை கொலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறார். உலகத்துக்கே தீங்கான ஒரு மனிதர்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய புத்திசாலித்தனமான திருடர்கள் யாருன்னா யூதர்கள் தான். அதனால தானோ என்னவோ அந்த வம்சவழியை சேர்ந்தவங்க, அந்த ஜீனை, அந்த டிஎன்ஏவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஓப்பன்ஹைமர் தன்னுடைய டீச்சர் தொடர்ந்து நமக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி ஆப்பிளில் விஷத்தை தடவி வைக்கிறார். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா இவர் மேலே ஒரு விசாரணை கமிஷன் வச்சு, நம்ம ஊரில் என்ன சின்ன குழந்தைங்களுக்கு சிறுவ சிறுதிருத்த பள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கிற மாதிரி அமெரிக்காவோட மெக்சிகோவில் இருக்கக்கூடியவரை அடுத்தடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர்றாங்க. அப்படி கலிஃபோர்னியாவில் ஒரு நல்ல கல்லூரியில் அவர் படித்தாலுமே யூதர்கள் ஒரு மனநோயாளிகள் அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த நபர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஓப்பன்ஹைமர் ஒரு முழு நேர மன நோயாளியாக மாறி இருக்கார். ஆனால் அவர் எதில் மனநோயாளியாக இருக்காருன்னா புத்தகங்கள் படிக்கிறதுல தீராத காதலோடு இருக்கார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் காதல் கைகூடலை அப்படிங்கிறது தான். நல்ல ஃபிசிக்ஸ் படித்த அவருக்கு, விஞ்ஞானம் தெரிந்த அவருக்கு ஒரு பெண்ணினுடைய மனதை படிக்க தெரியவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இரண்டு முறை தன்னுடைய காதலை வெளிப்படுத்த அவருக்கான வாய்ப்பு இருந்தும் அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாத மூக்கு புடைத்த அந்த நபராக இருக்கக்கூடிய ஓப்பன்ஹைமர் கடைசியில் போய் காதலில் விழுந்தாரா அப்படிங்கிறது இல்லை, கடைசியில் அணுகுண்டில் போய் விழுந்தார். அணுகுண்டு செய்கிறதுக்கான பதுங்கு குழிகளில் போய் விழுந்தார். அந்த பதுங்கு குழிகளில் அவர் எடுத்திருக்கக்கூடிய முதல் இடம்தான் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனை இடம். அதில் ப்ராஜெக்ட் வாய் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறார். அமெரிக்கா வந்து அவரை தார்மீகமாக சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து ஒரு மனநோயாளிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அந்த என்ன வாய்ப்பு அப்படின்னா அணுகுண்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு, ஜெர்மனியை அழிக்கணும் அப்படின்னு. யாராவது சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே அழிக்கிறதுக்கு அணுகுண்டு செஞ்சு தருவாங்களா? நம்ம அப்துல் கலாம் ஐயா உறங்கி கொண்டிருந்த உலகம் வெளித்து பார்த்தபோது இந்தியா விடியலின் விளிம்பில் இருந்தது அப்படிங்கிறத அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்.
ஒட்டுமொத்த உலகமும் தூங்கிட்டு இருக்கும்போது சத்தமே இல்லாமல் அணுகுண்டு சோதனையை செஞ்சு எங்களுக்கும் அணுகுண்டு செய்ய தெரியண்டா அப்படின்னு அமெரிக்காவுக்கு புரிய வச்சவர். அப்படிப்பட்டவர் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காகவும் அதிகாரத்தை எதிர்த்தும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் இந்தியா வல்லரசு நாடாக உயர்வதற்காக செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சம்தான் அணுகுண்டு சோதனை இந்தியா செஞ்சது. ஆனால் அமெரிக்காவில் அணுகுண்டு சோதனை செய்யப்பட்ட போது இரண்டாவது உலக போர் தொடங்கிட்டு இருந்த நேரம், 1942-45க்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபருக்கு அடுத்தபடியான அதிகாரங்கிற அளவுக்கு இருந்தது. இரண்டாம் உலக போரனுடைய ஆரம்பமும் சரி முடிவும் சரி இவருடைய கையில் இருந்து எழுதப்பட்டது தான் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் இவர் செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் எப்படி புளூட்டோனியம் ஹைட்ரஜன் பாம் மட்டும் இவரால் செய்ய முடியலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு ஓடிப்போனார். ஆனால் புளூட்டோனியம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் யுரேனியம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது இவர்கள் இருக்கக்கூடிய ஆசையையும் யுரேனியத்தை வச்சு எப்படியெல்லாம் மக்களை அழிக்கலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை சிற்பியாகவும் வாழ்ந்தவர் தான் இந்த ஓப்பன்ஹைமர். சிகரெட்டின் காதலன் அப்படின்னு தான் சொல்லணும் இவரை. தொடர்ந்து இவருடைய காதல் கைகூடலை அப்படின்னாலும் சிகரெட்டை பிடிச்ச மணியமாகவே இருப்பார். பைப் சிகரெட் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி முதற்கொண்டு பைப் சிகரெட்டினுடைய கதாநாயகன் காதலன் அப்படின்னு சொல்லலாம். இவர் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது யுரேனியம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தேதிக்கு 1600 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட அணுகுண்ட அமெரிக்கா தயாரித்ததுன்னு சொல்கிறத விட ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற நபர் 30,000 ஊழியர்களுடைய துணையோடு அதை செஞ்சு முடித்தார். பல ஆண்டுகால போராட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, 2 ஆண்டுகால முயற்சி. ஆக்கிறதுக்கு தான் பல காலங்கள் தேவை, அழிக்கிறதுக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிடலாம். அந்த வகையில் ஓப்பன்ஹைமர் செய்த விடயங்கள் ஏராளம். அவர் தயாரித்த குண்டு மூலியமாக அமெரிக்கா செஞ்ச விடயம் என்ன, ஜப்பான் மேலே ஹிரோஷிமா நாகசாகி இடத்துல போய் குண்டு மழை பொழிஞ்சுது. இவ்வளவும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இரண்டாவது உலக போர் முடிவுற்றதுக்கு பிறகு அவரிடத்துல எடுக்கக்கூடிய பேட்டிகளில் ரொம்ப துக்கமாக இருக்கேன், நான் ரொம்ப வேதனையாக இருக்கேன், இவ்வளவு நீங்கள் செஞ்சதுக்கு சாதனைக்கு காரணம் யாருன்னு கேட்டால் பகவத்கீதை தான், பகவத்கீதையை நான் படித்தேன், அதில் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரங்கிற வார்த்தை தான் என்னைய அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கே தூண்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கும் பகவத்கீதைக்கும் என்ன சம்பந்தம், பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தை அணுகுண்டு கூறிய தொடர்புடைய வார்த்தையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இன்னமும் மகாபாரதம் காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்தின அம்பிலிருந்து பொழிந்த மலைகள் எல்லாமே அணுகுண்டுகளாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணுகுண்டில் என்னென்ன வாயுக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 11 வாயுக்களை அம்பு மலைகளாக பொறிஞ்சிருக்காங்க. அதில் 7 வாயுக்களை மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மீதி பயன்படுத்தின அந்த 4 வாயுக்கள் என்னன்னே தெரியல. ஸோ அது எல்லாமே வாயுக்களை வைத்து தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகள். அடுத்தவங்க மேலே பாய வைக்கக்கூடிய வித்தையை கற்று வச்சுருந்தவங்க தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய மகான்கள், முனிவர்கள், துரோணாச்சாரியார் உள்ளிட்ட ஆச்சாரிய வம்சத்தைச் சேர்ந்த நபர்கள் எல்லாருமே. இப்படி தொடர்ந்து அணுகுண்டு சோதனை அப்படிங்கிறதும் அணுகுண்டு வீச்சு அப்படிங்கிறதும் காலங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் அதை அழிவின் பாதைக்காக பயன்படுத்தியது ஒன்று மகாபாரதத்தில், அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய கைக்கூலியாக இருந்து அட்டகாசமாக ஜப்பான் மக்களை குள்ள மனிதர்களாகவும் நோய்வாய்ப்பற்ற மனிதர்களாகவும் பிறக்க வைத்த பெருமை இந்த ஓப்பன்ஹைமருக்கு சேரும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு கதாநாயகன் அது மட்டும் இல்லாமல் அணுகுண்டின் தந்தை அப்படின்னு இன்ன வரைக்கும் மக்களால் போற்றி புகழக்கூடிய அந்த மனநோயாளி, யூதர்களின் அறிவாளி காக்கா யார், ஓப்பன்ஹைமர். அவருடைய கதையை வரலாறை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம். இதை எடுத்திருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் நோலன் அவர் சிறந்த படைப்பாளி அப்படின்னு சொல்லணும். ஐமேக்ஸ் கேமரா பயன்படுத்தி எடுத்திருக்கார். ஐமேக்ஸில் டிஜிட்டல் கேமரா வெர்ஷனை பயன்படுத்தி எடுத்திருந்தார்னா சிஜிக்கள் எல்லாமே சூப்பராக வந்திருக்கும். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எதையுமே நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி
ஒட்டுமொத்தமாக வந்து ஃபிலிம் ரோல் மட்டும் எனக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக ஒரு அட்டகாசமான படத்தை உருவாக்கியிருக்கார். அந்த ஃபிலிம் ரோலெல்லாம் ஓட விட்டோம் அப்படின்னா 18 கிலோமீட்டர் இல்லைந்து 25 கிலோமீட்டர் நோக்கி தரையில் ஓடும் போல் அந்த அளவுக்கான ஃபிலிம் ரோலை பயன்படுத்தி இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கார். இந்த படம் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு படமாக மாறியிருக்கு. பார்பி அப்படிங்கிற படமும் இந்த படமும் ஹாலிவுட்டில் இன்றைக்கு தேதிக்கு கொண்டாடப்படக்கூடிய படங்களுடைய வரிசையில் முக்கியமான ஒரு படம். 20வது நூற்றாண்டினுடைய வில்லனை 21வது நூற்றாண்டில் கதாநாயகனாக சித்தரித்த பெருமை வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கு தான் போய் சேரும். அந்த வகையில் இந்த படம் வந்து வசூல் வேட்டையில் அட்டகாசமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் உருவாக்கின அந்த ஐமேக்ஸ் அப்படிங்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவில் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான தியேட்டர்ஸ் வந்து இந்தியாவில் இல்லைங்கிறாங்க. அதனால் நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஐமேக்ஸ் லேசர் அண்ட் ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டரை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய தியேட்டர்களில் நம்மளால் பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர் இயக்குநர்களின் கையால் அந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற அந்த ஒல்லியான தேகத்துக்கு சொந்தக்காரன் மிகச்சிறந்த மனித குலத்தினுடைய எதிரி அதான் சொல்கிறனே யூதர்களின் மூக்கு புடப்பான காக்கா அப்படிப்பட்ட ஒரு வில்லனுடைய பயோபிக்கை எடுத்து வச்சிருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வரலாற்றை பொய்யாக காமிப்பாங்க, இல்லாட்டி உண்மையை தோல் உரிச்சு காட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமரை பற்றி எடுத்த காட்சிகள் எல்லாத்துலேயுமே அவருடைய சிறு வயதிலிருந்து அதற்கு பிறகு அவர் அணுகுண்டு விஞ்ஞானியாக மாறிய இடத்துல இருந்து அதற்கு பிறகு அணுகுண்டை வெடிக்க வச்ச இடமே கூட உண்மையான அணுகுண்டை வெடிக்க வச்சு அவர் படமாக்கியிருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், விஷுவல் ட்ரீட் பாகுபலி மாதிரி ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போகுது இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம். எந்த அணுகுண்டை தயாரித்ததுக்காக ஒரு பீரியடில் பெருமைப்பட்டாரோ ஓப்பன்ஹைமர், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து அதுக்கப்புறம் தனியாக மேன்ஹட்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி அதில் 15,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்களை நிப்பாட்டி அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனிப்பட்ட பேர் கூட வைக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை மட்டுமே கொடுத்து அதிலையே வளர வச்ச ஒரு ஆசாமி தான் ஓப்பன்ஹைமர். நீங்கள் அந்த அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் கம்பெனிக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே உள்ளே நுழையணும் அப்படின்னாலே ஏகப்பட்ட விதிமுறைகள் தான். கேஜிஎஃப் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நுழையும் போது எப்படி செக்யூரிட்டி டைட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆசாமி தான் ஓப்பன்ஹைமர். இப்படிப்பட்ட ஒரு நபரை ஹைட்ரஜன் பாம் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கேட்டப்போ அதற்கு முடியாது, எனக்கு அது தெரியாது அப்படின்னு மறுதளித்த உடனே அவரை உளவாளி அப்படிங்கிற ஒரு பட்டம் சுமத்துகிறாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் கண்காணிக்கப்படுறார், வீட்டு சிறையிலேயே வைக்கப்படுறார். அவருடைய காதலிக்காக அவர் செலவழித்த பணங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் ஒரு கம்யூனிச பெண்ணை அவர் மணக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த பெண் மூலியமாக ஏகப்பட்ட பணங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறதாகவும் அமெரிக்காவுக்கு விவரங்கள் கிடைக்கிது. இது எல்லாமே பொய் அப்படிங்கிற தன்னுடைய தரப்பு வாதங்கள் மூலியமாக கடைசியில் அவர் நிரூபணம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன ஒரு நோபல் பரிசு கூட கிடைக்கலையா அப்படின்னு கேட்டால் சிறை தண்டனை கிடைக்காம இருந்ததே ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜான்சன் அப்படிங்கிற அமெரிக்க அதிபர் அவரை கூப்பிட்டு கடைசியில் விருந்தெலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு உளவாளின்னு சொல்கிற எனக்கு வந்து விருதுலாம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு கிண்டல் துணியில் அவர் பேசிட்டு போன அந்த அறிவாளி காக்காவுக்கு பேசவா சொல்லித்தரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கடந்து கடைசியில் புற்றுநோயால் அவதிப்பட்டு அந்த சிகரெட்டினுடைய காதலன் கடைசியில் யாருமே இல்லாமல் கடைசியில் அணுகுண்டு கூட பக்கத்தில் இல்லாமல் மரணத்தின் தழுவாயில் இருக்கும்போது தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கான அழிவின் கதாநாயகன் கடைசியில் வில்லனாகவே செத்து போயிடுறார். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.